அஸ்லாம் வலைக்கம் குவைத் வீட்டு ஓட்டுநர்கள் நியூஸ் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனல் மூலிமா உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம நியூஸ் பார்க்க இல்லை அதுக்கு பதிலில் ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம் அது என்னென்னா குவைத்தில் நீங்கள் கொஞ்ச நாள் இருந்தாலே நீங்கள் அவசியம் கேள்விப்பட்டிருக்கிற ஒரு பெரிய கம்பெனி குவைத் ஃப்ளோர் மில்ஸ் அண்ட் பேக்கரி கம்பெனி நம்ம வந்து கொபூஸ் வாங்குறோம்ல கொபூஸில் அந்த ஒரு படம் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா அந்த கம்பெனி அதாவது கொபூஸ் தயாரிக்கிற கம்பெனி அதை பற்றி நம்ம கேள்விப்படாமல் இருந்திருக்க மாட்டோம் ஆரம்ப காலத்திலேருந்து இப்போ வரைக்கும் குப்பு சம்பது காஸ்க்கு சேவையாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது வந்து மேல் மேல்மட்டம் வரைக்கும் அனைவருடைய பசியையும் தீர்க்கிற வகையிலேயும் எல்லாருக்கும் பிரயோஜனம் அளிக்கும் வகையிலையும் சேவையாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த கம்பெனியை பற்றி நம்ம பார்ப்போம் அந்த கம்பெனியினுடைய விஷயங்களை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த லாக்டவுனில் அவங்களுடைய செயல்பாடு எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த கம்பெனி நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய அளவுக்கு அவ்வளோ பெரிய கம்பெனியா அப்படின்னு உங்களுக்கு புரியும் ஏன்னாக்கா இந்த லாக்டவுனில் எந்த அளவுக்கு பிரச்சனை இருந்துச்சு வெற்றிகரமாக அனைவருக்கும் எல்லா விதமான உணவுகளும் கிடைக்கிற வகையில் அவங்க தயாரித்து கொண்டு வந்தும் கொடுத்து அதை டெலிவரி பண்ணுறதுலேயும் தொய்வு இல்லாமல் ரொம்ப அருமையாக செஞ்சாங்க நம்ம எல்லோரும் அனுபவப்பட்டிருப்போம் ஆரம்ப லாக்டவுன் பண்ண ஆரம்ப காலத்தில் கொஞ்ச நாள் மட்டும்தான் அந்த தடை இருந்துச்சு அதாவது கிடைக்காமல் இருந்துச்சு அதுக்கப்புறம் நமக்கு வழக்கமாக எப்போதும் போல் எல்லாருக்கும் நிறைய கிடச்சிக்கிட்டே இருந்துச்சு அந்த அளவுக்கு அவங்க நிறைய செஞ்சு கொடுத்தாங்க அவங்களுடைய ப்ரொடக்ஷனை பற்றி சொல்கிறாங்க அவருடைய அந்த கம்பெனியோட சிஇஓ யாருன்னு பார்த்தோன்னா முத்லக் அல் ஜயீத் அவர் தான் அந்த கம்பெனியோட சிஇஓ ஒரு நாளைக்கு லாக்டவுன் நேரத்தில் ஒன் பாயிண்ட் நைன் மில்லியன் அதாவது பத்தொம்பது லட்சம் குபூஸ் பாக்கெட்டு தயாரிக்கிறோம் அதாவது பத்தொம்பது லட்சத்தில் இருந்து எழுவத்தி ரெண்டு லட்சம் வரைக்கும் அதிகபட்சம் ஒரு நாளைக்கு எங்களுடைய தயாரிப்பு இருந்துச்சு இந்த லாக்டவுனில் இந்த மூணு மாத கால காலகட்டத்தில் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு மார்ச் மாதத்தினுடைய மொத்த தயாரிப்பு இந்த லாக்டவுனில் மார்ச் மாதத்தில் எவ்வளோ இருந்துச்சுன்னு பார்த்தோம்னா பதினாறு கோடியே தொண்ணூறு லட்சம் பாக்கெட்டுகள் அப்படின்னு சொல்கிறாரு இதை வந்து சாத்தியமில்லை இவ்வளோ பெரிய விஷயத்தை நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஏப்ரலில் பதிமூணு கோ பதிமூணு கோடியே அஞ்சு லட்சம் பாக்கெட்டுங்க அதுக்கப்புறம் மே மாதம் பன்னெண்டு கோடியே இருபது லட்சம் பேக்கெட்டுங்க தயாரித்து விநியோகம் பண்ணியிருக்கிறாங்க இதில் வந்துட்டு குபுஸுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆக்சுவலி அது வந்து அதாவது பிரெட்டுன்னு சொல்லியிருக்காங்க அது நம்ம குபுஸுக்கும் சொல்லப்படும் தோஸ்துக்கும் சொல்லப்படும் இது ரெண்டும் சேர்த்தும் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப பெரிய அமௌண்ட் சொல்லி நம்பர் சொல்லியிருக்காங்க அது ரெண்டும் சேர்த்தா தான் இருக்கும் மொத்தமாக மார்ச் மாதத்துலேருந்து மே மாதம் வரைக்கும் அவங்களுடைய தயாரிப்பு எவ்வளோ இருந்துச்சுன்னு சொன்னால் நாற்பத்தி ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் பேக்கெட்டுகள் இந்த மூணு மாதத்தில் தயாரித்து நல்லபடியாக நம்ம எல்லோருக்கும் கொடுத்துருக்குறாங்க நம்ம எல்லாரும் அதை அதை வந்து கண்கூடாக பார்த்தோம் இதுக்கு பல தரப்பு மக்கள்கிட்ட இருந்தும் பாராட்டுகளையும் இருக்குது இந்த கம்பெனிக்கு சரி இப்போ இந்த கம்பெனிக்கு வருவோம் இது ஆரம்பத்தில் எப்படி இருந்துச்சு எப்படி துவங்கப்பட்டுச்சு இதனுடைய வரலாறு என்ன அப்படின்னு நம்ம அவசியம் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று ஒரு சாதாரண கம்பெனியாக துவங்கப்பட்டது தான் இந்த குவைத் ஃப்ளோர் மில் அதுக்கப்புறம் இதனுடைய வளர்ச்சி ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அந்த காலகட்டம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த நேரத்தில் குவைத்தில் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு வறுமை தான் இருந்துச்சு ஏன்னா அப்போது குறிப்பிட்ட சொல்கிறதா இருந்தால் எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் நம்ம ஊருனுடைய காசு தான் இந்த நாட்டில் புழக்கத்தில் இருந்துச்சு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமா என்னன்னு தெரியல நிறைய பேருக்கு தெரியும் இந்த நாட்டில் நம்ம இந்தியாவுனுடைய காசு தான் புழக்கத்தில் இருந்துச்சு இது தான் வந்து நம்ம காசு தான் இவங்க வந்து பண பரிமா பரிமாற்றத்துக்கு வியாபாரங்களுக்கு பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க அந்த காலகட்டத்தில் தான் இந்த கம்பெனி ஓப்பன் ஆகுது அப்போனா பார்த்துக்கோங்க ஆனால் இது சாப்பாடு சம்மந்தப்பட்ட கம்பெனி அப்படிங்கிறதுனால அதுவும் வந்து இந்த மாதிரியான கொப்பூஸு பிஸ்கட்டு கொப்பூஸு ப்ரெட்டு இது ஆரம்பத்தில் செய்கிறாங்க இதனுடைய வளர்ச்சி ரொம்ப அதிகமாக இருந்ததுனால கம்பெனி மேலும் 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 வே மிக வேகமாக வளர்ந்துக்கிட்டு இருந்துச்சு அடுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதுலேயே மக்ருணியினுடைய செக்ஷன் ஓப்பன் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் பிஸ்கட் செக்ஷன் ஓப்பன் பண்ணுறாங்க புது புதுசாக அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் அதனுடைய கம்பெனியினுடைய வளர்ச்சி இன்னும் மேலும் அழி அதிகரித்து ஆயில் குக்கிங் ஆயிலெலாம் இருக்குல்ல சமையல் எண்ணெயெலாம் இருக்குல்ல அதுவும் தயாரிக்கிறாங்க அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் ரொம்ப அதிகமான தேவைகள் இருக்கும்போது ஒம்பது பிரான்ச்சு ஆட்டோமேட்டிக் மிஷினரியோட ஒம்போது இடத்துல திறக்கிறாங்க அந்த ஏரியாலாம் பார்த்தோம்னாக்க ருமேத்தியா ஷுவைக்கு ஷுவைக்கு தான் இவங்களுடைய ஃபஸ்ட்டு கம்பெனி ஹெட் ஆஃபீஸ் கம்பெனி ஜஹ்ரா அஹ்மதி எர்மூக்கு கைத்தான் ஷாபு கைஃபான் சபஹான் இந்த ஒம்பது இடத்துலையும் ஆட்டோமேட்டிக் கம்பெனி ஆட்டோமேட்டிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு கம்பெனி திறக்கிறாங்க நீங்கள் இந்த ஏரியாவில் ஏதாச்சும் ஒரு ஏரியாவில் இருந்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு இந்த குபூசனுடைய ஷெரிகா இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க தெரியாமல் இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் இவங்க வந்து குவைத் சப்ளை கம்பெனி அப்படிங்கிற ஒரு கம்பெனியையும் தனக்குள்ளே எடுத்துக்கிறாங்க அப்படி ஒரு கம்பெனி தனியாக இருந்துச்சு அதை எடுத்துக்கிறாங்க அதையும் தன்னாக தாக்கிக்கிட்டு மேலும் இவங்களோட வளர்ச்சி பன்மடங்காக போய்ட்டு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் விலங்குகளுக்கு உண்டான தீனி அந்த செக்ஷனையும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க விலங்குகள்னு சொன்னால் கோயத்தில் அறுத்து உணவக்கூண்ண உணவாக உண்ணக்கூடிய ஆடு கோழி இந்த மாதிரியான விலங்குகளுக்கு ரொம்ப சத்தான உணவுகள் கொடுக்கறதுக்கு இந்த கம்பெனி திறக்குது இதுக்கு இடையிலேயே அவங்க வந்து இந்த கோதுமை செக்ஷன் கோதுமை மாவு மற்ற மாவு ஐட்டங்கள் இன்னும் இன்னும் எல்லா செக்ஷன்லேயும் இவங்களுடைய இப்போ இவங்க கால் பதிக்காத இடமே இல்லாத அளவுக்கு உணவுனுடைய சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துலேயுமே இவங்களுடைய தரம் வந்து கூடிக்கிட்டே இருந்துச்சு அதே மாதிரி குவாலிட்டியும் நல்லா இருந்துச்சு பிஸ்கெட்டு ஒவ்வொரு கொஞ்ச நாளுக்கு இடையிலையும் புது புது பிஸ்கெட் வந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் கோதுமையில் குளுடீன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பொருள் இருக்கும் அது உடம்புக்கு வந்து கெட்டது செய்யக்கூடியது அந்த குளுடீன் இல்லாத பிரெட்டுகள் தயாரிக்கிறதுக்காக தயாரித்ததுனால துபாய் அரசாங்கத்தின் மூலியமாக ஒரு அவார்டும் இவங்களுக்கு கொடுக்கப்பட்டது அந்த அளவுக்கு மற்ற நாடுகள் பாராட்டக்கூடிய அளவுக்கு கோய்த்தில் இந்த கம்பெனி ரொம்ப நல்லபடியாக வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது இதனுடைய வருமானமும் இதனுடைய வரவு செலவுகளும் பார்த்தோம்னா ரொம்பவே வியக்க வைக்குது அளவுக்கு மில்லியன் பில்லியன் கணக்கில் போய்கிட்டு இருக்கிற அளவுக்கு கோடிகளில் புரளக்கூடிய ஒரு பெரிய கம்பெனி அவங்க லாப நோக்கம் மட்டும் இல்லாமல் சேவை மனப்பான்மையிலையும் ரொம்ப குறைச்ச காசுக்கு எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருப்போம் நம்ம இந்த கோயத்தில் கொஞ்ச நாள் இருந்தாலே நமக்கு தெரியும் மக்ரூனி பாக்கெட்டு மற்ற நிறைய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு குபூசு பிரெட்டு எல்லாமே வேறு கம்பெனி எடுத்திங்கன்னா ரொம்ப காசு கூட இருக்கும் இங்கே ரொம்ப கம்மியாக இருக்கும் அதுக்கு காரணம் சேவை மனப்பான்மையில் ரொம்ப நல்லபடியாக கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய மெயின் நோக்கமாக வச்சுக்கிட்டு வராங்க அவ்வளோதான் நண்பர்களே இந்த கம்பெனியை பற்றி நம்ம முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இதுதான் இந்த மாதிரி ஒரு கம்பெனி இந்த நாட்டில் இல்லைன்னு சொன்னால் நிறையா வந்து நம்ம செலவு பண்ணி தான் சாப்பிடக்கூடிய அளவுக்கு நம்ம தள்ளப்பட்டும் இருக்கலாம் அப்படிங்குறதான் நிதர்சனம் சரி இது போல் உங்களுக்கு வேறு ஏதாவது கம்பெனிகளை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதே மாதிரி இந்த விஷயம் பிடிச்சிருந்துச்சின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இது உங்கள் நண்பர்கள் மத்தியில் பகிர்ந்துக்கோங்க எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி